ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் யுவர் ஜேம்ஸ். அதாவது டிஜிட்டல் லாக்கர், டிஜிலாக்கர் சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, கொஞ்சம் பேர் தெரியும். ஸோ இப்போ இதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதாவது டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கன்னா, இது வந்து ஒரு ஆப், ஓகேங்களா, ஒரு வெப்சைட்டு. இந்த டிஜிலாக்கரில் போய் நீங்கள் நம்மளை வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எதனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட்ஸ், பாஸ்போர்ட்டு, எதனாலும் டிரைவிங் லைசன்ஸ் எதனாலும் நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் இப்போ வந்து இன்கேஸ் எனி எமர்ஜென்சி, இப்போ உங்கள்கிட்ட உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லலாம், போலீஸ்காரங்க பிடிச்சா நீங்கள் வந்து இது காட்டிக்கலாம். டிஜிட்டல் லாக்கர் உள்ள ஆப்லேருந்து எடுத்து காமிச்சிங்கன்னா அது வந்து செல்லும். இதுவே நீங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்கன்னா செல்லாதும்பாங்க, அதை வாங்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதேமாதிரி உங்களோட இது பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாமே செல்லும். அதேமாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் அன்றைக்கி ஒரு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். அப்போ என் கூட வந்த ஒரு பையனுக்கு வந்து அவனோட ஒரிஜினல் ஒரிஜினல் இல்லை, ஐடி இல்லை, ஐடி கார்டு. ஸோ அதனால் அந்த டிடிஆர் என்ன கேட்டார்னா, நீங்கள் வந்து டிஜிலாக்கர் எடுத்து காட்டுங்க, அது எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஸோ அப்போலேருந்து அது இப்போ தெரிஞ்சுக்கிங்க, அதாவது நீங்கள் கையில் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஒரிஜினல் இருக்கும் தேவையில்லை, அது இல்லைனா நீங்கள் டிஜிலாக்கர் எடுத்து காட்டால் செல்லும். அதே ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து காமிச்சா அது செல்லாது. அன்றைக்கி எப்படி டிடி வந்து அந்த ஒருத்தமையே ஃபோனில் ஃபோட்டோ வச்சு எடுத்து காமிச்சா செல்லாதுட்டாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி, இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த டிஜிலாக்கர் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதனாலும், 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு முக்கியமானது எதுவும் முக்கியமானது, உங்களோட சொத்து பத்திரம் எதுனாலும், உங்களுக்கு எது எது எதுவும் முக்கியமாக விடுதோ அதெல்லாம் நீங்கள் அதில் வந்து ஒரு சேவ் பண்ணி டிஜிட்டல் மோடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா அந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அதோட பாட்டு தான் அந்த டிஜிட்டலாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிடுச்சு நம்ம இந்தியாவில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்க, வெளியே கடைக்கு போகிறீங்க, ஏதாவது வாங்க போகிறீங்க, கூகுள் பே பண்ணிடுறீங்க, ஏடிஎம் கார்டு கூட தேவையில்லை. இப்போ கூகுள் பே, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில், இப்போ பெட்ரோல் போட போனால் மிஷினில் ஸ்வைப் பண்ணிடுறோம். ஸோ ஃபோன்பே வந்துருச்சு, பேடிஎம், இந்த மாதிரி எவ்வளோ வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்ம வந்து டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஆஃப் தான் அந்த டிஜிட்டலாக வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிவிங்க. இதை வந்து ஆக்சுவலாக இந்த பிளான் வந்து டிஜிட்டலாக கொண்டு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ தான் வந்து ஆக்சுவலாக நானே இப்போ தான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி. ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் இதை பற்றி உங்கள் ஃபுல் டீட்டெயில் வேணும்னா, நான் கீழே உள்ள கீழே அதோட வெப்சைட்டு நான் வந்து லிங்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், அப்படின்னா 4 பேர் பார்ப்பாங்க. அதேமாதிரி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா, நான் இன்ஃபோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய், சியர்ஸ்.